இயேசு கிறிஸ்துவின் இனிய நல் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்கின்றேன். இந்த நாளிலும் சிந்தனைக்காக நான் தெரிந்து கொண்ட தலைப்பு பசிப்போக்கும் இயேசு. பசிப்போக்கும் இயேசு. பட்டினிக்கு எதிராக எழுவோம். ரைஸ் அகைன்ஸ்ட் ஹங்கர் என்ற அமைப்பை நிறுவி அதன் மூலம் அநேக ஏழை குழந்தைகளுக்கு உணவு கொடுத்து எண்ணற்ற மக்களின் பசியை ஆற்றியவர் கென்யா நாட்டை சார்ந்த எட்னா ஓவங்கி என்ற பெண்மணி ஆவார். இவர் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்த பெண்மணியாக இருந்தாலும் தான் பிறந்த நாட்டின் மக்கள் மீது மிகவும் அன்புள்ளவராக இருந்தார். தன்னுடைய நாட்டின் மக்கள் பஞ்சத்திலும் பசியிலும் பட்டினியிலும் இருக்கிறதை பார்த்து அதை போக்க வேண்டும் என்ற எண்ணம் இவருக்கு இருந்தது. எனவே அவர் தன்னுடைய முயற்சியால் பட்டினிக்கு எதிராக எழுவோம் என்ற அமைப்பை தொடங்கி தான் அமெரிக்காவில் கல்வி பயின்ற போது கிடைத்த நண்பர்களின் உதவியுடன் பஞ்சம் பசி பட்டினியால் வாடக்கூடிய மக்களுக்கு உணவளித்தது மட்டுமல்லாது இன்றும் அநேக மக்கள் இந்த அமைப்பின் மூலமாக வாழ்வு பெற்று வர அவர் ஒரு சிறந்த முன்மாதிரியாக வரலாற்றிலே இருக்கின்றார். அன்புக்குரியவர்களே, நாம் வாழும் உலகம் பல மக்கள் நிறைந்த இனமாக காணப்படுகின்றது. அதிலே பலர் ஒருவேளை உணவு இல்லாமல் இருக்கின்றனர். ஐக்கிய நாட்டு சபையின் ஒரு புள்ளிவிவரம் இவ்வாறாக கூறுகின்றது. தினமும் 69 கோடிக்கு மேற்பட்ட மக்கள் படுக்கைக்கு செல்லுகின்ற பொழுது உணவில்லாமல் பசியுடன் உறங்க செல்கின்றனர் என்று. இதற்காக பல காரணங்களை ஐக்கிய நாட்டு சபை கூறுகின்றது. வேலையின்மை, பொருளாதார ஏற்றத்தாழ்வு, ஏழ்மை போன்ற பல காரணங்கள் கூறப்படுகின்றன. அதிலும் இந்த கொள்ளை நோயின் விளைவாக ஏற்பட்ட ஊரடங்கு இந்த நிலையை மிகவும் அதிகரித்தது. பொதுவாக ஐக்கிய நாட்டு சபையானது அனைத்து நாட்டு மக்களும் உணவு உண்டு மகிழ்வுடன் வாழ வேண்டும் என்று எண்ணுகின்றது. ஒருவரும் பசியால் பட்டினியால் இறக்கக்கூடாது என்று பல்வேறு முயற்சிகளை முன்னெடுக்கின்றது. அதில் ஒன்றுதான் வேர்ல்டு ஹங்கர் டே. ஒவ்வொரு வருடமும் மே 28ஆம் தேதி கொண்டாடப்படுகின்றது. இந்த நாளுடைய நோக்கம் உலகத்தில் இருக்கின்ற பசியை போக்க வேண்டும். அதற்காக நாம் அனைவரும் ஒன்றிணைந்து அதை விரட்ட வேண்டும் என்பதே அந்த நாளுக்குரிய முக்கிய கருப்பொருளாக காணப்படுகின்றது. திருமறையிலே நாம் பார்ப்போம் என்றால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அவரை தேடி வந்த மக்கள் அனைவருக்கும் உணவளித்தார் என்று நாம் படிக்கின்றோம். அவர் ஒருவரையும் பட்டினியாக அனுப்பவில்லை. எல்லாரிடத்திலும் அன்புள்ளவராக இருந்தார், இரக்கமுள்ளவராக இருந்தார் என்று நாம் பார்க்கின்றோம். யாரும் பசியால் பட்டினியால் இருப்பதை அவர் விரும்பவில்லை. இதை அவருடைய வாழ்விலே நடைபெற்ற நிகழ்வுகள் நமக்கு தெளிவாக சுட்டிக்காட்டுகின்றன. ஆகவேதான் நாம் திருமறையிலே படிக்கின்றோம், தன்னுடைய அருளுரையை கேட்க வந்து பசியாயிருந்த மனிதர்களை பட்டினியால் அனுப்பாமல் அவர்களை போஷித்து அனுப்புகிறதை நாம் படிக்கின்றோம். இதை நாம் மத்தேயு 14:13 முதல் 21 வரை உள்ள திருமறை பகுதியிலே நாம் அறிந்து கொள்ளலாம். இந்த நிகழ்வானது 4 நற்செய்தி நூல்களிலும் கூறப்பட்டிருக்கின்றது. இயேசு கிறிஸ்துவின் திருப்பணியில் இது ஒரு முக்கிய நிகழ்வாக இருந்தது என்பதற்கு இதுவே சாட்சியாக சான்றாக இருக்கிறதே நாம் அறிகின்றோம். இந்த நாளிலும் இந்த நிகழ்வின் வழியாக நாம் நம்முடைய வாழ்விலே குறிப்பாக இந்த உலகத்திலே இருக்கின்ற
பசியை எவ்வாறு மாற்றலாம் என்பதை சுருக்கமாக தியானிப்போம். முதலாவதாக நாம் பார்ப்போம் என்றால் இயேசுவின் பரிவு அல்லது இரக்கம். மத்தேயு 14 அதிகாரம் 14 வசனத்தில் நாம் பார்ப்போம் என்றால் இயேசு வந்து திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனதுருகினார் என்று கூறப்பட்டிருக்கின்றது. திருவுளியத்திலே நாம் படிப்போம் என்றால் இயேசு அங்கே சென்றபோது பெருந்திரளான மக்களை கண்டு அவர்கள் மீது பரிவு கொண்டார் என்று நாம் படிக்கின்றோம். இயேசு கிறிஸ்துவின் திருப்பணி காலத்தில் நாம் பார்ப்போம் என்றால் அநேக மக்கள் அவரை தேடி வருகின்றனர். அவ்வாறாக அவரை தேடி வந்த மக்கள் மீது அவர் பரிவு கொண்டார் என்று நாம் படிக்கின்றோம். அவர்கள் மீது இரக்கம் கொண்டார் என்றும் நாம் காணலாம். நற்செய்தி நூல்களிலே நாம் பார்ப்போம் என்றால் பரிவு என்ற வார்த்தையானது 12 முறை இடம்பெற்றிருக்கின்றது. இதில் சிறப்பு என்னவென்றால் இவ்வார்த்தை 8 முறை இயேசுவோடு தொடர்புபடுத்தி பேசப்படுகின்ற ஒரு வார்த்தையாக காணப்படுகின்றது. இதிலிருந்தே நாம் புரிந்து கொள்ளலாம் இயேசு கிறிஸ்துவினுடைய பரிவு இரக்கம் எவ்வளவு பெரிதாக இருந்தது, அல்லது எவ்வளவு முக்கியத்துவம் நிறைந்ததாக இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்திலே இருந்தது என்று நாம் பார்க்கின்றோம். மேய்ப்பனில்லாத ஆடுகள் போன்று இருந்த மக்கள் மீது இயேசு பரிவு கொண்டதை நாம் பார்க்கின்றோம். பார்வையற்ற மனிதர்கள் மீது இயேசு பரிவு கொண்டதை நாம் பார்க்கின்றோம். தொழு நோயாளிகள் மீது இயேசு இரக்கம் கொண்டதை நாம் பார்க்கின்றோம். ஏழைகள் ஒடுக்கப்பட்ட மனிதர்கள் மீது இயேசு இரக்கம் கொண்டதை நாம் படிக்கின்றோம். இன்னும் அவர் கூறிய உவமைகளிலும் இந்த பரிவை நாம் அழகாக விளங்கிக் கொள்ள முடியும். இன்றும் இந்த பரிவு அவரை பின்பற்றுகிற நம்மில் இருக்கிறதா என்று நாம் இந்த நாளிலே சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். இதுவரை நாம் கஷ்டப்படுகின்ற மக்களை பார்த்து நாம் இரக்கம் கொள்ளாமல் பரிவு காட்டாமல் நம்முடைய வாழ்விலே நாம் இருந்திருக்கலாம். இனிமேலும் நாம் அவ்வாறாக இல்லாமல் இரக்கத்தோடு பரிவு உள்ளத்தோடு நடந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். அதுவே ஆண்டவர் இந்த நிகழ்வின் வழியாக நம்முடைய வாழ்விலே கற்றுத்தருகின்ற உண்மையாக அது காணப்படுகின்றது. ஏனென்றால் பசியை போக்க வந்தவர் அவர் சொல்லிலும் செயலிலும் அற்புதமாக செயல்பட்டு அநேகருடைய பசியை போக்கினார். அதற்கு அவருடைய வாழ்வில் இருந்த பரிவு மிகவும் ஒரு சிறந்த ஒரு எடுத்துக்காட்டாக அமைந்தது. நாமும் அவ்வாறே நம்முடைய வாழ்வு பிறர் மீது இரக்கத்தோடு வாழ்வோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். இரண்டாவதாக இந்த நிகழ்வின் வழியாக நாம் அறிந்து கொள்ள வேண்டிய உண்மை இயேசு கிறிஸ்துவின் சீடர்களின் வாழ்வில் இருந்த கீழ்ப்படிதல். இயேசு கிறிஸ்துவின் சீடர்களின் வாழ்வில் இருந்த கீழ்ப்படிதல். இந்த நிகழ்விலே நாம் பார்ப்போம் என்றால் சீடர்களுடைய கீழ்ப்படிதல் மிகவும் முக்கியத்துவம் பெறுகின்றதை நாம் பார்க்கின்றோம். இங்கு நாம் படிக்கின்றோம், சீடர்கள் முதலில் நினைக்கின்றனர் இயேசுவின் போதனைகளை கேட்க வந்த ஜனங்களை உணவு கொடுக்காமல் வெறுமையாக அனுப்பிவிடலாம் என்று எண்ணுகின்றனர். ஆனால் மத்தேயு 14 அதிகாரம் 16 வசனத்திலே நாம் பார்க்கின்றோம், இயேசு அவர்களை நோக்கி, அவர்கள் போக வேண்டுவதில்லை, நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்று கூறுகிறதை நாம் பார்க்கின்றோம். உடனே இயேசுவினுடைய சீடர்கள் இயேசுவுக்கு கீழ்ப்படுகிறதை நாம் காணலாம். மேலும் நாம் பார்த்தோம் என்றால் அங்கிருந்த சிறுவனும் இயேசுவின் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து தன்னிடம் இருந்த 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் கொடுக்க அவன் முன் வருகின்றான் என்று நாம் பார்க்கின்றோம். அதன் விளைவாக இயேசு கிறிஸ்து அங்கு ஒரு மாபெரும் அற்புதத்தை அவர் செய்கின்றார் என்று நாம் படிக்கின்றோம். அது மாத்திரமல்லாமல்
அவர்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கைகளை 12 கூட நிறைய எடுத்தார்கள் என்றும் நாம் பார்க்கின்றோம். 21வது வசனம் இவ்வாறாக கூறுகின்றது, ஸ்திரீகளும் பிள்ளைகளும் தவிர சாப்பிட்ட புருஷர்கள் ஏறக்குறைய 5000 பேராய் இருந்தார்கள் என்று அங்கு கூறப்பட்டிருக்கின்றது. ஒரு மாபெரும் அற்புதம் நடப்பதற்கு காரணமாக அங்கு இயேசு கிறிஸ்துவினுடைய சீடருடைய வாழ்விலே இருந்த கீழ்ப்படிதல் மாறினது என்று நாம் படிக்கின்றோம். இன்று நம்முடைய வாழ்விலே இந்த கீழ்ப்படிதல் இருக்கிறதா என்று நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். அநேக வேளை இந்த திருமறை போதியை நாம் தியானிக்கின்றோம், படிக்கின்றோம், இருந்தும் கூட நாம் இந்த திருமறை பதினுடைய உண்மையை உணர்ந்து கொள்ளாமல், இதில் சொல்லப்பட்டிருக்கின்ற கருத்துக்களை உணர்ந்து கொள்ளாமல் நம்முடைய வாழ்விலே நாம் கீழ்ப்படியாமல் இருக்கின்றோம். அநேகர் நம்முடைய வாழ்விலே கடினப்படுகின்றார்கள், கஷ்டப்படுகின்றார்கள், தேவைகளிலே இருக்கின்றார்கள். நாம் இருந்தும் நம்முடைய வாழ்விலே நாம் பிறருக்கு உதவி செய்யாமல் வாழுகிற ஒரு மனநிலையை ஆண்டவர் இன்று நமக்கு சுட்டி காட்டுகின்றார். நம்முடைய வாழ்விலே அவ்வாறாக சுருங்கிய உள்ளத்தோடு நாம் வாழாமல், எல்லோருக்கும் உதவி செய்து பிறர் மீது இரக்கம் காட்டி அவருடைய வாழ்வையும் ஒவ்வொரு நாளும் நாம் ஒரு வளம் நிறைந்த வாழ்வுக்கு நேராக அழைக்க ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். பொதுவாக ஒரு கூற்று உண்டு, இந்த உலகத்திலே எல்லா மக்களும் சாப்பிட்டு திருப்தி அடைவதற்கு ஏற்ற உணவு இந்த உலகத்திலே இருக்கின்றது. ஆனால் இந்த உலகத்தில் இருக்கின்ற மக்களுடைய இருதயமும் கையும் சுருங்கி இருக்கிறபடியினாலே அநேகர் இன்றும் உணவில்லாமல் மடிந்து போகின்றார்கள், பட்டினியால் இறக்கின்றனர் என்று கூறுவார்கள். ஆகவே நாம் அவ்வாறாக நம்முடைய வாழ்விலே நாம் பிறருக்கு உதவி செய்யாமல் இருக்காமல் பிறர் மீது பரிவு காட்ட அழைக்கப்படுகின்றோம். ஆகவே நாம் அதிலே மிகவும் கவனமுள்ளவர்களாக செயல்பட வேண்டும். இயேசு தன்னை தேடி வந்த அனைவருக்கும் உணவளித்தார் என்று நாம் அறிகின்றோம். ஆகவேதான் சங்கீதம் 145 சங்கீதம் 15-16 வசனங்களை நாம் பார்ப்போம் என்றால், எல்லா ஜீவன்களின் கண்களும் உம்மை நோக்கி கொண்டிருக்கின்றது, ஏற்ற வேளையிலே நீர் அவைகளுக்கு ஆகாரம் கொடுக்கின்றேன், நீர் உமது கையை திறந்து சகல பிராணிகளின் வாஞ்சையும் திருப்தியாக்குகிறீர் என்று அங்கு கூறப்பட்டிருக்கின்றது. ஆண்டவர் அவரை நோக்கி பார்க்கிற மக்கள் எல்லோருக்கும் உணவளிக்கின்றார். அந்த பணியை அவருடைய பிள்ளைகள் வழியாக செய்கின்றார். நாம் செய்ய வேண்டியது ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய சித்தம் இந்த உலகத்திலே நிறைவேற நாம் நம்மை அர்ப்பணிக்க அழைக்கப்பட்டவர்களாக காணப்படுகின்றோம். வயிற்றுக்கு சோறிட வேண்டும், இங்கு வாழும் மனிதருக்கு எல்லாம் என்று கவிஞர் பாரதி கூறுகின்றார். இயேசு மாந்தர் மீது கொண்ட பரிவினால் அவர்களுக்கு உணவளித்து பாதுகாத்தது போல நாமும் நம்மோடு வாழும் மக்கள் மீது பரிவு கொண்டு அவர்களுக்கு உணவளிக்க அழைக்கப்படுகின்றோம். அவளுடைய தேவைகளை நிறைவு செய்ய அழைக்கப்படுகின்றோம். அதன் மாத்திரமே இந்த உலகத்திலே அவருடைய நாமம் மகிமையடையும் என்பதிலே எந்த ஐயமும் இல்லை. ஆகவே பிறர் மீது அன்பு கொண்டு நம்முடைய வாழ்விலே பிறருடைய வாழ்வில் இருக்கின்ற பசியை மாற்றுவோம். ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய பிள்ளைகளாய் இந்த உலகத்திலே வாழ்வோம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.